இந்தியா 1947க்கு பிறகு சுதந்திர நாடாச்சு. சுதந்திர நாடான இந்தியாவில இந்திய அரசியல் அமைப்பு உருவாச்சு. பல அரசியல் தலைவர்களும் உருவானாங்க, பல அரசியல் கட்சிகளும் உருவாச்சு. நாடு முழுக்க போற்றப்பட்ட பல அரசியல் தலைவர்களுக்கு நாடு முழுக்க ஆதரவாளர்கள் இருக்கிற மாதிரி அவங்கள சுத்தி பகைவர்களும் இருந்தாங்க. அந்த வரிசையில இந்திய அரசியல்ல கொலை செய்யப்பட்ட அரசியல் தலைவர்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்தியாவோட சுதந்திரத்துக்கு முக்கியமான காரணமா அமைஞ்ச ஒருத்தவர் தான் மகாத்மா காந்தியடிகள். உலகம் முழுவதும் மகாத்மாவோட அகிம்சைய பார்த்து அவருக்கு கோடான கோடி மக்கள் ஆதரவா இருந்தாங்க. ஆனா அவருக்கும் ஒரு எதிரி இருந்தான். மகாத்மா காந்தி 1948 வருஷம் ஜனவரி 30 மாலை 5:17 தன்னோட வாழ்க்கையில இறுதியா 144 நாட்கள் தங்கியிருந்த டெல்லி பிர்லா மாளிகையில காந்தி சமிதி தோட்டத்துல நத்ராம் கோட்சேயால சுட்டு கொலை செய்யப்பட்டாரு. அடுத்தது பிரதாப் சிங் கைரான், பஞ்சாப் மாகாணத்தோட முதலமைச்சரா ஜனவரி 23, 1956 இருந்து ஜூன் 1964 வரைக்கும் 8 இருந்தார். 1964 வருஷத்துலதான் தன் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்த விசாரணை ஆணையம் பெரும்பாலான குற்றங்கள்ல இருந்து இவரை விடுவித்தது. இருந்தாலும் பஞ்சாப் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். பிப்ரவரி 6, 1965 டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் போற பெரும் தலை நெடுஞ்சாலையில ரசோயி அப்படிங்கிற சிற்றூர் பக்கத்துல சூச்சா சிங் பாசி அப்படிங்கிற கொலையாளியால சுட்டு கொலை செய்யப்பட்டாரு. கொலை செய்த குற்றவாளி பிறகு தூக்கிலிடப்பட்டு மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டான். இந்திரா காந்தி, இந்தியாவோட முதல் பிரதமரும் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவருமான நெஹ்ருவோட ஒரே புதல்வி இந்திரா பிரியதர்ஷினி காந்தி. இந்திரா காந்தி அப்படின்னு எல்லாராலையும் அன்போட அழைக்கப்பட்டாங்க. இந்தியாவோட 3வது பிரதமராகவும் இருந்தாங்க. அவங்க பிரதமரா இருந்த காலத்திலேயே இவங்களும் கொலை செய்யப்பட்டாங்க. சீக்கியர்களுடனான தொடர்ந்த நடவடிக்கைகள் இந்திராவை சீக்கியர்களோட கோபத்துக்கு ஆளாக்குச்சு. இதனோட தொடர்ச்சியா சீக்கியர்களான அவங்களோட சொந்த பாதுகாவலர்கள் இருவரால சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இந்திரா காந்திக்கு எண்ணில் அடங்காத காவலர்கள் இருந்தாங்க. அதுல சத்வந்த் சிங் மற்றும் பீன் சிங், இவங்க ரெண்டு பேரும் சீக்கியர்கள். 1984 அக்டோபர் 31 புதுடெல்லியில இருக்கிற சப்தர்ஜிங் சாலையில இருந்த தலைமை அமைச்சரோட வீட்டு தோட்டத்துல வச்சு இந்திரா காந்திய படுகொலை செய்தாங்க. இந்திரா காந்தி அவர்களோட பாதுகாவலரான பீன் சிங்கோட காவல்ல இருந்த அவங்க பீன் சிங்கோட ஆயுதத்தால 3 சுடப்பட்டாங்க. பிறகு சத்வந்த் சிங் 30 ரவுண்டுகள் இந்திரா காந்திய நோக்கி சுட்டாரு. அதன் பிறகு பிற காவலாளிகளால பீன் சிங் சுட்டு கொலை செய்யப்பட்டாரு. சத்வந்த் சிங் சுடப்பட்டு கைது செய்யப்பட்டாரு. இந்திரா காந்திய தொடர்ந்து அவங்களோட மறைவுக்கு பிறகு அரசியல் மேல ஆர்வம் இல்லாம விமானம் ஓட்டுற தொழில ஈடுபட்டிருந்த ராஜீவ் காந்தி, அவரோட தம்பியான சஞ்சய் காந்தி விமான விபத்துல காலமானதை தொடர்ந்து ரொம்ப தயக்கத்தோடவும் வற்புறுத்தலுக்காகவும் அரசியலுக்குள்ளார வந்தாரு. அரசியலுக்கு வந்து தன்னோட அம்மா மாதிரியே பல நிகழ்வுகளை நிகழ்த்தின ராஜீவ் காந்தியோட கொலை அதிபயங்கரமா நிகழ்ந்தது. ராஜீவ் காந்தியோட படுகொலை விடுதலை புலிகளோட தற்கொலை படைய சேர்ந்தவர் அப்படின்னு கருதப்பட்ட தேன்மொழி ராஜரத்னத்தால நடத்தப்பட்டது. பிறகு அவரோட உண்மையான பெயர் காயத்ரின்னு தெரிய வந்தது. ராஜீவ் காந்தி சுமார் 2 முன்னாடி சென்னைக்கு வந்து பிறகு வெள்ளை அம்பாசிடர்ல ஸ்ரீபெரும்புதூர் தேர்தல் பிரச்சார இடங்களை பார்வையிட்டாரு. ராஜீவ் காந்தி எப்பவுமே மக்களோட நேரடி பார்வையில இருக்கணும், அவங்களுக்கு மத்தியில இருக்கணும்னு விருப்பப்படுறவர். தன்னோட பிரச்சார வண்டியை விட்டு வெளியே வந்து மேடையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. வழியில பல பேர் அவருக்கு கை கொடுத்து மாலை போட்டோம் தங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்க. காங்கிரஸ் கட்சி தொழிலாளர்களும் பள்ளி குழந்தைகளும் அவருக்கு மாலை அணிவித்தாங்க. கூட்டத்தோட கூட்டமா ராஜீவ் காந்திய கொலை செய்ய வந்த தானு அப்படிங்கிறவங்களும் ராஜீவ் காந்தியோட காலத்தோட கீழே குனியும் போது தன்னோட ஆடையில மறைச்சு வச்சிருந்த RGX அப்படின்னு சொல்லப்படுற வெடிப்பொருளை வெடிக்க செஞ்சாங்க. அந்த பயங்கரமான சம்பவத்துல ராஜீவ் காந்தியும் அவரை சுத்தி இருந்த மற்ற 14 பேரும் அந்த குண்டு வெடிப்புல கொல்லப்பட்டாங்க. இதே மாதிரி இந்திய அரசியல்ல 1975 லலித் நாராயண் மிஸ்ரா, 1995 பீன் சிங், 2013 வித்யாசரண் சுக்லா, 2013 நந்த்குமார் பட்டேல், 2013 மகேந்திர கர்மா,
இந்த மாதிரி பல அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் நம்ம இந்திய அரசியல்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க.